தற்போதைய அண்மை செய்தி 1984 போபால் விஷவாய கசிவு உயிரிழப்பு மற்றும் பாதிப்புகளுக்கு இழப்பீடு கோரிய மனு உச்சநீதிமன்றம் தற்போது தள்ளுபடி செய்திருக்கிறது. டவு கெமிக்கல்ஸ் யூனியன் கார்பைட் நிறுவனங்களிடமிருந்து ரூபாய் 7400 கோடி கூடுதல் இழப்பீடாக பெற கோரி மத்திய அரசு தொடர்ந்த மனு தள்ளுபடியாகியிருக்கிறது. இதுகுறித்து நம்மோடு இணைகிறார் டெல்லியிலிருந்து செய்தியாளர் ஆண்டன். வணக்கம் ஆண்டன். போபால் விஷவாய இழப்பீடு வழக்கு தள்ளுபடியாகியிருக்கு, தற்போதைய அண்மை தகவல் என்ன ஆண்டன்? வணக்கம். அதாவது சொன்னது போல கிட்டத்தட்ட 39 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த ஒரு துயர சம்பவம் இது. 1984 நடந்த அந்த துயர சம்பவம் தான் போபால் விஷவாயு கசிவு. ஸோ அது தொடர்பான வழக்கில் தான் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூடுதல் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் வழக்காக இருந்தது. ஸோ அந்த மத்திய அரசு தொடர்பாக ஒரு மனுவினை தாக்கல் செய்திருந்தது. ஏற்கனவே இது வந்து தீர்க்கப்பட்டுள்ள விஷயமாக இருந்தாலும் அதனை மறு ஆய்வு செய்யுமாறு கோரிதான் மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுக்களைத்தான் உச்சநீதிமன்றமானது இன்று தள்ளுபடி செய்திருக்கின்றது. மத்திய அரசோடு சேர்ந்து அந்த அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள சார்பில் பல்வேறு என்ஜிஓக்கள் சார்பிலும் இந்த வழக்கில் இணைந்து கொண்டார்கள். ஸோ அது தொடர்பான வழக்கை தான் உச்சநீதிமன்றம் விசாரித்தது. 1984 டிசம்பர் மாதம் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் வந்து மிகுந்த ஆபத்தான மற்றும் நச்சுவாயுவான இருந்து வெளியேறி மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது. கிட்டத்தட்ட 5000 மேற்பட்டோர் விழுந்ததாக இந்த இதில் தெரிவிக்கப்பட்டது. ஸோ இது தொடர்பான வழக்கில் வந்து ஏற்கனவே 1989 அது மட்டும் இல்லாமல் 1991 வந்து உச்சநீதிமன்றம் அப்போதே வழக்குகளை விசாரித்து உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றது. ஆனால் அந்த உத்தரவுகளை மறுபரிசீலனை செய்ய கோரிதான் மத்திய அரசு வந்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. ஏற்கனவே இதில் தொடர்பாக தீர்க்கப்பட்டிருந்த இந்த விஷயம் எவ்வளவு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக உடன்பாடுகள் எட்டப்பட்டு இந்த வழக்கு விஷயமாக தீர்க்கப்பட்டிருந்ததாக கூறிதான் உச்சநீதிமன்றம் அந்த 2 உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது 1989 மற்றும் 1991 ஆனால் அந்த உத்தரவுகளை அவர்களுக்கு வழங்கப்பட்ட இழப்பீடு போதாது. எனவே கூடுதலாக கிட்டத்தட்ட ஒரு 7400 கோடிக்கு மேலாக அவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும், அந்த நிறுவனங்களிடமிருந்து அதை பெற்று அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய அரசு மனு தாக்கல் செய்தது. போபால் விஷவாயு கசிவால் பாதிக்கப்பட்டவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் வந்து இந்த வழக்கில் வந்து அவர்கள் வந்து இதில் இணைந்து இந்த வழக்கில் நான் கூறியது போல இணைந்து கொண்டார்கள். போபால் விஷவாயு இழப்பீடு வழக்கு தள்ளுபடி குறித்து தங்கள் தகவலுக்கு நன்றி ஆண்டன்.